கொரோனா தடுப்பூசி மருந்தின் முதல் தவணையை தகுதியுள்ள மக்கள் அனைவருக்கும் செலுத்தி சாதனை புரிந்துள்ள இமாச்சல பிரதேசத்தை பாராட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த வகையில் பெருமிதம் கொள்வதற்கு தமக்கு ஒரு வாய்ப்பை இமாச்சல பிரதேசம் வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இம்மாநிலத்தின் கொரோனா தடுப்பூசி திட்ட பயனாளிகள் மற்றும் சுகாதார ஊழியர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். இமாச்சல பிரதேசம் அடிப்படை வசதிகளை பெறுவதற்கே போராடி கொண்டிருந்த காலத்தை தாம் அறிந்திருப்பதாகவும் ஆனால் இன்று இந்த மாநிலம் சிறப்பாக செயல்படுவதை காண முடிகிறது என்றும் இதற்கென இமாச்சல பிரதேச அரசுக்கும் சுகாதார குழுவினருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறினார். மலை மாகாணமான இமாச்சல பிரதேசத்தை போக்குவரத்து சேமிப்பு உள்ளிட்ட பல பிரச்சினைகள் இருந்த போதிலும் இவற்றையெல்லாம் மாநில அரசு பாராட்டத்தக்க வகையில் சமாளித்திருப்பது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். இமாச்சல பிரதேசம் தவிர சிக்கிம், தாத்ரா நகர் ஹவேலி ஆகிய பகுதிகளும் தகுதியுள்ள மக்கள் அனைவருக்கும் முதல் தவணை தடுப்பூசியை செலுத்தியுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். ஜன்சம்வாதி टीकाकरण की सफलता का बहुत बड़ा पहलू है। हिमाचल में तो पहाड़ के इर्द गिर्द बोलियां तक पूरी तरह से बदल जाती हैं। ज्यादातर हिस्सा ग्रामीण है। मुझे खुशी है कि लाहौल स्पीति जैसा दुर्गम जिला हिमाचल में भी 100% पहली डोज देने में अग्रणी रहा है। ये वो क्षेत्र हैं जो अटल टनल बनने से पहले महीनों महीनों तक देश के बाकी हिस्सों से कटा रहते थे। आस्था, शिक्षा और विज्ञान मिलकर कैसे जीवन बदल सकते हैं, ये हिमाचल ने बार बार कर दिखाया है। हिमाचल प्रदेश மாநிலத்தின் தகுதியுள்ள மக்கள் அனைவருக்கும் முதலாவது தவணை கொரோனா தடுப்பூசி மருந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ள சாதனை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் வீடு வீடாக ஆஷா பணியாளர்கள் மூலம் மேற்கொண்ட தொடர்பு போன்றவற்றின் மூலமே நிகழ்த்தப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் மகளிர், வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தொழிற்சாலை பணியாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள் போன்ற பிரிவினருக்கு முக்கிய கவனம் செலுத்தும் இயக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் தொடக்க உரையாற்றிய மாநில முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் இமாச்சல பிரதேசத்தில் வெற்றிகரமாக நடைபெற்று வரும் தடுப்பூசி திட்டத்தின் முக்கிய அம்சங்களை எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் அனுராக் சிங் தாகூர், சிம்லா தோத்ரா குவார் சிவில் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் ராகுல், துனாக் மண்டியைச் சேர்ந்த தயால் சிங், குள்ளுவை சேர்ந்த ஆஷா பணியாளர் நிர்மாதேவி, உணாவை சேர்ந்த கர்மாதேவி உள்ளிட்டோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனா்.